1971 வருஷம் பங்களாதேஷ் லிபரேஷன் வார், அதாவது வங்காளதேச விடுதலை போர். வங்காளதேசத்துக்காக இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் பண்ணாங்க. இது வங்காளதேசத்துக்காக இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் பண்ணாங்களா? ஆமாங்க, வங்காளதேசத்துக்காக தான். சரி, என்ன காரணம்? இப்போ இருக்கிற வங்காளதேசம் பார்த்தீங்கன்னா வந்து பாகிஸ்தானோட ஒன்றா இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான், இப்போ இருக்கக்கூடிய பங்களாதேஷ் ஈஸ்ட் பாகிஸ்தான். இந்த வெஸ்ட் பாகிஸ்தானும் ஈஸ்ட் பாகிஸ்தானும், ஒரு பாகிஸ்தான் இங்கே இருக்குது, இன்னொரு பாகிஸ்தான் இங்கே இருக்கிறனால இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய பிரச்சனையாக அமையும்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு நினச்சாரு. ஆனால் ஜவஹர்லால் நேருவால் எதுவுமே பண்ண முடியல. ஆனால் இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவோட இன்டெலிஜென்ஸை வச்சு வெஸ்ட் பாகிஸ்தானையும் ஈஸ்ட் பாகிஸ்தானையும் நம்ம பிரிச்சாகணும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவில் இருக்க இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ஸை வச்சு ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு போய் வெஸ்ட் பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டான கருத்துக்களையும் அவங்க விதைச்சாங்க. வெஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தானை வஞ்சிக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் மக்கள் மனசில் விதைச்சாங்க இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ஸ். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த போரின் முடிவில் இந்தியா மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க. பங்களாதேஷுங்கிற தனிநாடு உருவாச்சு. இன்றைக்கி பங்களாதேஷுங்கிற ஒரு தனிநாடு உருவாயிருக்கு அப்படின்னா அதற்கு மிக முக்கிய காரணம் இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் தான். அதில் இந்தியாவோட இன்டெலிஜென்ஸில் வேலை பார்த்த ரா ஏஜென்ஸ் தான். சரி, என்ன ரா ஏஜென்ட்? இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இப்போ ரீசெண்டாக வர்ற நிறைய படத்தில் இந்த ரா ஏஜென்ட்டை பற்றி சொல்கிறாங்க. விக்ரம்லையாக இருக்கட்டும், பீஸ்ட்லையாக இருக்கட்டும், இப்போ வந்த சர்தார் வரைக்குமே. சரி, இந்த ரானா என்ன, ரா ஏஜென்ஸ் யார், இந்த ரா ஏஜென்ட்ஸ் இந்தியாவுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க, அதில் குறிப்பாக நிறைய அட்வென்ச்சரான விஷயங்கள்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ராங்கிற அமைப்பு 1960களில் நடந்த இந்தியா சைனா வாரின் விளைவாக தான் தொடங்கப்படுது. சைனா வாரில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க, இந்தியா தோல்வி அடைஞ்சாங்க. இந்தியாவோட தோல்விக்கான காரணம் என்னென்னா, இந்தியாவில் இன்டெலிஜென்ஸ் இல்லை. அதே சைனாக்கு இந்த இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய ஒரு ஹேண்ட் கொடுத்தது. சைனாவில் இருக்கிற சீக்ரெட் ஏஜென்ஸ் எல்லாம் இந்தியாவுக்குள்ளே வந்து இந்தியாவில் இருக்க முக்கியமான டேட்டாஸ் எல்லாம் சைனாக்கு அனுப்புனாங்க. அதனால் சைனா இந்தியாவை தோக்கடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாச்சு. அதனால் 1968 ராமேஸ்வர் நாத் கவுங்கிறவர் இந்த ரா அமைப்பை தொடங்குறாரு. 1976 வருஷம் இஸ்ரேலோட ஒரு விமானத்தை தீவிரவாதிகள் உகாண்டாவில் ஹைஜாக் பண்ணிட்டாங்க, என்டேபே அப்படிங்கிற ஒரு இடத்துல. இஸ்ரேல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியான மொசாதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியான ரா ஒரு மிக முக்கியமான இன்ஃபர்மேஷனை மொசாடுக்கு தர்றாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை பயன்படுத்தி மொசாடும் அந்த பயணிகளை மீட்கிறாங்க. பார்த்துக்கோங்க, இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியான ரா இஸ்ரேலோட மொசாடுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதற்கு ஒரு தேங்கிங் ஜெஸ்டராக இஸ்ரேலோட மொசாடே வந்து டைரக்டாக இந்தியாவில் உள்ள ராவோட ஒரு ஸ்பெஷல் குரூப்புக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 1984 வருஷம் நடந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார். காலிஸ்தான் அமைப்பின் முக்கிய தலைவர் ஜர்னைல் சிங் பிந்த்ரன்வாலே மற்றும் அவரது கூட்டாளிகள் அம்ரித்சரில் உள்ள கோல்டன் டெம்பிளில் பதுங்கியிருந்தாங்க. இந்தியன் ஆர்மிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் இந்தியாவோட சூப்பர் ஸ்பை, இந்தியாவோட சூப்பர் ஏஜென்ட் அஜித் தோவல் தன்னந்தனியாக ஒரே மனுஷனாக உள்ளே போய் அவங்களோட எக்ஸாக்ட் பொசிஷன் என்ன, எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத இந்தியன் ஆர்மிகிட்ட சொன்னார். இந்தியன் ஆர்மியும் இந்த தகவலை பயன்படுத்தி உள்ளே போய் ஜர்னைல் சிங் பிந்த்ரன்வாலே மற்றும் அவரது கூட்டாளிகளை கொன்று கோல்டன் டெம்பிளையும் மீட்டாங்க. சீக்கியர்களின் புனித தலமான கோல்டன் டெம்பிளுக்குள்ள ஆர்மி நுழைஞ்சதை சீக்கியர்கள் விரும்பவே இல்லை. சீக்கியர்கள் இந்தியாவை மேலே கோபமடைஞ்சாங்க. இந்த சிச்சுவேஷனை பயன்படுத்தி அங்கே உள்ள பஞ்சாப் இளைஞர்களை இந்தியாவுக்கு எதிர்ப்பாக திருப்பினும் அப்படிங்கிற காரணத்துக்காக பாகிஸ்தான்லேருந்து நிறைய ட்ரக்ஸை இந்தியாவுக்குள்ளே அனுப்பிச்சாங்க. ஐஎஸ்ஐ, ஐஎஸ்ஐங்கிறது பாகிஸ்தானோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. எப்படி இந்தியா வந்து பங்களாதேஷ் உருவாகிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்ததோ அதே மாதிரி பஞ்சாபி இந்தியாவிலிருந்து பிரித்து காலிஸ்தானுங்கிற தனிநாடு உருவாக்கிடணும் அப்படிங்கிறதுல பாகிஸ்தான் முனைப்பாக இருந்தாங்க. இப்போதான் ரா அங்கே உள்ள குதிக்கிறாங்க. ரா ஏஜென்ட்ஸ் 250 பேர் ரெண்டு டீமாக பிரிஞ்சாங்க. ஒரு டீமோட பேர் சிஐடிஎக்ஸ், இன்னொரு டீமோட பேர் சிஐடிஜே. இந்த சிஐடிஎக்ஸ் பஞ்சாபில் உள்ள தீவிரவாத அமைப்பெல்லாம் டார்கெட் பண்ணாங்க. சிஐடிஜே பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத அமைப்பெல்லாம் டார்கெட் பண்ணாங்க. நான் முதல்ல சொன்ன இல்லையா, பாகிஸ்தான்லேருந்து நிறைய ட்ரக்ஸை கொண்டு வந்தாங்க அப்படின்னு. அந்த ட்ரக்ஸ் கொண்டு வந்தவங்களையே மிரட்டி பாகிஸ்தானில் உள்ள மிகப்பெரிய நகரங்கள் மேலேயே குண்டு போடவும் வச்சாங்க இந்தியாவோட ரா. இதெல்லாம் பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐஎஸ்ஐயோட சீஃபாக இருந்தவர் இந்தியாவுக்குள்ளே வந்து இனிமேல் நாங்கள் காலிஸ்தான் இஷ்யூவை பற்றி பேசவே மாட்டோம் அப்படின்னு சொன்னார். அடுத்ததா ஆப்ரேஷன் ககுதா. ககுதாங்கிற ஒரு இடத்துல நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பாகிஸ்தான். இதை அரசல் புரசலாக தெரிஞ்சுக்கிட்ட இந்தியாவோட ரா ஏஜென்ட்ஸ் அங்கே ககுதாலே போய் ஒரு பார்பர் ஷாப்பும் வைக்கிறாங்க.
பாகிஸ்தானில் அந்த நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணுற சயின்டிஸ்ட் எல்லாம் இந்த பார்பர் ஷாப்புக்கு முடிவெட்ட வரும்போது அவங்க முடியெல்லாம் சாம்பிள் எடுத்து லேபுக்கு போய் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அதில் யுரேனியம் இருக்குது, கண்டிப்பாக நியூக்ளியர் டெஸ்ட் தான் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட இந்தியாவோட ரா ஏஜென்ட்ஸ் இதை இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறாங்க. அப்போது இருந்த இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மொராஜி தேசாய் இதை வெளியே சொல்லவே பாகிஸ்தான் உஷாராயிட்டாங்க, இந்தியாவோட ரா ஏஜென்ட்ஸும் தேடி கொல்லப்படுறாங்க. இதனால் பாகிஸ்தான் நியூக்ளியர் பவர் ஆகிறத இந்தியாவால் தடுக்கவே முடியல. கடைசியாக 1998 பாகிஸ்தான் நியூக்ளியர் பவராகவே ஆயிட்டாங்க. சிக்கிம், இன்றைக்கி சிக்கிம்ங்கிற ஒரு மாநிலம் இந்தியாவோட இருக்குது அப்படிங்கிறதுக்கு காரணம் ரா ஏஜென்ட்ஸ் தான். சிக்கிம் தனி பிரதேசமாக இருந்தப்போ இங்கே ஒரு அமெரிக்காவோ ஒரு பாகிஸ்தானோ சிக்கிமை இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக பயன்படுத்திடுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட இந்திரா காந்தி இந்த ரா ஏஜென்ட்ஸை வச்சு சிக்கிமை இந்தியாவோட இணைக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க. அதே மாதிரியே இங்கே இருக்கிற இந்தியாவோட ஸ்பைஸ் எல்லாம் சிக்கிம்குள்ளே போய் சிக்கிமை இந்தியாவோட இணைக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களை பரவ விட்டாங்க. சிக்கிமும் இந்தியாவோட இணைஞ்சது. ஆபரேஷன் சக்தி, இந்த ஆபரேஷன் சக்தி ராவோட ஹிஸ்ட்ரியில் ஒரு மகுடம்னே சொல்லலாம். வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறமா இந்தியாவும் ஒரு நியூக்ளியர் பவர் ஆகணும் அப்படிங்கிறதுல அவர் கருத்தாக இருந்தார். ஆனால் இதற்கு மிகப்பெரிய த்ரெட்டாக இருந்தது அமெரிக்கா தான். எப்போ நம்ம ரஷ்யா கொடுத்த தெர்மோ நியூக்ளியர் பாம்பை 1974 டெஸ்ட் பண்ணமோ அப்போருந்து இந்தியா நியூக்ளியர் பவர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவோட சேட்டலைட்ஸ் இந்தியாவை ஸ்பை பண்ணாங்க. எங்கேயாவது குரூப் ஆஃப் பீப்புள் கூடுறதோ எங்கேயாவது சாண்ட் டெஸ்டிங்கெல்லாம் நடக்கிறதோ இதெல்லாம் ஈஸியாக அமெரிக்காவோட ஸ்பை சேட்டலைட் கண்டுபிடிச்சிரும். இப்போ தான் ரா இதுக்கு ஒரு பிளான் பண்ணாங்க. ரா என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்கே வேலை பார்த்த சயின்டிஸ்ட் எல்லாம் ஆர்மி ட்ரெஸ் கொடுத்து ஆர்மி ட்ரக்ஸில் கொண்டு போய் அந்த இடத்துல விட்டாங்க. அது இல்லாமல் அங்கே வேலை பார்த்த ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டுக்கும் கோட் நேம்ஸ் வச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏபிஜே அப்துல் கலாமோட பேர் பிருத்திவிராஜ். இந்த சின்ன சின்ன ஐடியாஸ் எல்லாம் கொடுத்து அமெரிக்கா மூஞ்சியில் கறிப்பூசி இன்னைக்கு இந்தியா ஒரு நியூக்ளியர் பவர் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரா தான். அடுத்ததா கார்கில் வார். பாகிஸ்தான் தங்களோட ஆர்மிக்கும் இந்த வாருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போதான் பர்வேஷ் முஷரஃபோட காலை ட்ராக் பண்ண ஒரு ரா ஏஜென்ட் அவரும் லியூட்டனன்ட் ஜெனரல் மஹமூத் அப்படிங்கிறவரும் பேசிக்கிட்டு இருந்த காலை ட்ராக் பண்ணி அதை டேப் பண்ணி பாகிஸ்தானோட இன்வால்மெண்ட் இதில் இருக்குது அப்படிங்கிறத உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டினார். அடுத்ததா ஸ்ரீலங்காவில் மஹிந்தா ராஜபக்சேவோட கவர்மெண்ட்டையும் டாப்பிள் பண்ணாங்க ரா ஏஜென்ட்ஸ். எதனால அப்படின்னா, மஹிந்தா ராஜபக்சேவோட கவர்மெண்ட் சைனாக்கு ஃபேவர் பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கிற காரணத்தினால தான் இதை மஹிந்தா ராஜபக்சேவும் ஒரு குற்றச்சாட்டாக வெளிப்படையாகவே ஒத்துக்கிட்டாரு. என் கவர்மெண்ட் டாப்பிள் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் ரா ஏஜென்ட்ஸ் தான் அப்படின்னு. அமெரிக்காவுக்கு சிஏ இருக்குது, இஸ்ரேலுக்கு மொசாட் இருக்குது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெல் செட்டில்ட் எக்கனாமி, இவங்கள நினச்சதை வாங்க முடியும். இன்டெலிஜென்ஸ்க்கெல்லாம் செலவு பண்ணுற அளவுக்கு இந்தியாட்டா காசு இல்லை. ஆனால் இருந்தாலுமே ரா ஏஜென்ட்ஸ் எல்லாம் தங்களோட உயிரையும் பணைய வச்சு பல விதமான இந்தியா ஸ்ட்ரகிளில் எப்பவுமே இந்தியாவோட கூட இருந்து, அதுவும் பார்த்தீங்கன்னா வெளியவே தெரிய மாட்டாங்க, வெளியவே தெரியாமல் ஒரு மாஸ்க்டு மேனாக ஒன்ஸ் அ ஸ்பை ஆல்வேஸ் அ ஸ்பை அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சல்யூட். வரும் புத்தாண்டில் உங்களுடைய நாட்களை அழகாக திட்டமிட, உங்கள் இலக்குகளை அடைய, வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற, உங்கள் மனதுக்கு நெருக்கமானவர்களுக்கு பரிசளிக்க செல்ஃப் லவ் ஜேர்னல் டியர் லைஃப் ஐ லவ் யூ சலுகை விலையில் உங்கள் ஜேர்னலை முன்பதிவு செய்ய இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் தகவல்களை பாருங்க. உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.